தந்தை பெரியார் கொடுத்த ஹீரோ ஒர்ஷிப்பும் லீடரை பார்த்து ஓட்டு போடக்கூடிய அந்த சாயல் சைக்காலஜி தான் காரணம். இப்பவும் அஞ்சு லீடர் களத்தில் இருக்கதான் நான் பார்க்குறேன். நீங்க கட்சி சொல்லுங்க, பைப்போலர்னு சொல்லுங்க, அது உங்க விருப்பம். நான் அஞ்சு லீடர் களத்தில் இருக்கிறதா பார்க்குறேன். அஞ்சு லீடருக்கு என்ன வாக்கு கிடைக்குதுங்க தான் பார்க்குறேன். ராமதாஸ் கருணாநிதிக்கிட்டையும் ஜெயலலிதாட்டையும் வாங்க முடியாது தானே எடப்பாடி கொடுத்துருக்காரு. ஆப்வியஸ், இவ்வளோ நாள் அரசியல் பண்ணியிருக்காரு, அவரால் கருணாநிதி ஜெயலலிதாட்டை வாங்க முடியலையே. இப்போ எடப்பாடி கொடுத்துருக்காருன்னா எடப்பாடிக்கு அது தேவை. அவர் ஆண்டி மோடி பண்ணாதது ராங் ஸ்ட்ராட்டஜிங்கிறது என் கருத்து. ஆனால் இன்னைக்கு அவர் கோயில்பட்டியில் இருக்கிறது மிகப்பெரிய புத்திசாலித்தனம். கோயில்பட்டியில் இருக்கும்போது மறவர்களை கன்சால்டேட் பண்ணுறாரு. சிபாருக்கு யார் ஓட்டு போடுறாங்கன்னு தெரியாது. தமிழங்கிற ஓர் மேலே அவர் ஓட்டு வருது. அந்த ஓட்டு வந்து பரவலாக ஜம்பாகி ஒன்று நாலான மாதிரி நாலும் ஜம்பாகிறதுக்குள்ள ஒரு சூழ்நிலையை ரேகங்களையும் காட்டிகிட்டு இருக்குது. பேரலை நேயர்களுக்கு வணக்கம். திமுகவினுடைய வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. அனைத்து கட்சிகளும் ஏறத்தாழ தங்களுடைய வேட்பாளர்களை இறுதி செய்து விட்டார்கள். தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது. இந்த நிலையில் களம் எப்படி இருக்கிறது என்பது குறித்து நம்மோடு விவாதிப்பதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். திமுகவினுடைய தேர்தல் வேட்பாளர் பட்டியல் வெளியாகிவிட்டது. தராசு ஷியாம் போன்றவர்கள் இதனை சமூக நீதி பட்டியல் என்று பாராட்டு பத்திரம் வாசித்திருக்கிறார்கள். அந்த பட்டியலை பற்றிய உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, அண்ணன் ஷியாம் மீது எனக்கு ஒரு மரியாதை உண்டு. என்றைக்குமே அவரோட கருத்தில் முரண்படுவேன். என்றாலும் அவர் கருத்து ஒரு லாஜிக் இல்லாமல் பேச மாட்டார். சரியாகிறது தவறாகிறது வேறு, இது ஒரு நடந்த விஷயம். அதில் அவர் பேசுகிறாருன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்கும். என்னை பொறுத்தளவில் ஒரு பேலன்ஸ்டாக கொடுக்கப்பட்ட ஒரு இதாக தான் பார்க்குறேன். குறிப்பாக யாதவ் சமுதாயத்தை சேர்ந்தவர்களோட ஒரு நலன் என்ன அடிப்படையாக கொண்டு ஒரு ரெண்டு பாப்புலர் யாதவ் பெரிய கருப்பன் ஒரு முக்கிய தலைவராக இருக்கிறாரு. யாதவ் சமுதாயத்தில் ஒரு ஹீரோவான்னு வந்து இவர் கண்ணப்பனுக்கு முதுகுளத்தூர் தொகுதியை கொடுத்துருக்காங்க. மலேசியா பாண்டியன் ஜெயித்த தொகுதி. ஐயா காமராஜ் தொண்டர் முதுகுளத்தூர் பாலகிருஷ்ணன் 77 மூப்பனார் டிக்கெட் கொடுத்து ஜெயித்த தொகுதி. ஸோ அந்த தொகுதியை வந்து யாதவ சமுதாயத்தை சேர்ந்த கண்ணப்பனுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக நீலமேகம் தஞ்சாவூரில் திராவிட இயக்கத்தோட ஒரு மூத்த தலைவர். தஞ்சாவூர் தொகுதி பரிசுத்த நாடார் நடராஜன் இது உபயத்துள்ளான்னு நினைக்கிறேன் அமைச்சராலாம் இருந்தார். இப்படி வந்து பெரும்பான்மை சமுதாயத்தை தவிர்த்து மற்றவங்க ஜெயிக்கக்கூடிய ஒரு தொகுதி. சுற்றி பெரும்பான்மை சமுதாயம் வரும்போது தஞ்சாவூரில் மட்டும் சிறிய ஓரளவு பரவலாக இருக்கக்கூடிய ஒரு எண்ணிக்கை சமுதாயத்தை முக்கிய கொடுக்கும். அதே மாதிரி நீலமேகத்துக்கு கொடுத்துருக்காங்க. நீலமேகத்துக்கு கொடுத்தது வந்து பாராட்டத்தக்கது. ஏற்கனவே இடைத்தேர்தலே அவர் ஜெயித்தார். அடுத்து குறிச்சி பிரபாகரன் ஒருத்தர் கொங்கு மண்டலத்துலேருந்து ஒரு யாதவர் கொடுத்துருக்காங்க. ஓ, யாதவர் சமுதாயத்தின் கோரிக்கை வந்து அண்ணன் ரஜினிகாந்த் வந்தால் 10 யாதவர்களுக்கு டிக்கெட் கொடுக்குங்கிற திட்டம் எங்களுக்கு இருந்தது. என்னாலும் 2 பாப்புலர் யாதவர்களுக்கு டிக்கெட் கொடுத்து ஸ்டாலின் வந்து நாம் என்ன பேசுகிறோம் மக்கள் என்ன பண்ணுறாங்கங்கிறத ஸ்டாலினோ பிரசாந்த் கிஷோர் டீமோ ஸ்டாலினுக்கு அதை தெரியப்படுத்தக்கூடிய அளவுக்கு யாதவர்கள் முக்கியமான 2 பாப்புலர் யாதவ் திராவிட இயக்க யாதவ் நீலமேகம் போன்றவங்களுக்கெல்லாம் டிக்கெட் கிடச்சிருக்கிறது வந்து அண்ணன் ஷியாம் வந்து இதெல்லாம் பார்த்து தான் சொல்லுவார்னு நான் கருதுகிறேன். பரவலாக வாழக்கூடிய சமூகங்களுக்கு ஸ்டாலின் முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறாரு. ஸோ ஷியாம் அண்ணன் ஒரு கருத்து சொன்னார்னா லாஜிக் இல்லாமல் அவர் சொல்ல மாட்டாருன்னு தான் நான் கருதுகிறேன். திமுக விசஸ் அதிமுக நேரடியாக மோதக்கூடிய சில இடங்கள், குறிப்பாக மதுரை திருப்பரங்குன்றம் திருமங்கலம் போடி இந்த பகுதிகளில் அமைச்சர்கள் போட்டியிடுறாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் போட்டியிடுறாங்க. அதற்கு எதிராக திமுக அறிவித்திருக்கக்கூடிய வேட்பாளர்கள் வலுவற்றவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. ஒரு கட்சிக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். கார்த்திக் சேனாதிபதி வந்து ஸ்ட்ராங் கேண்டிடேட் தான். தங்கத்தமிழ் செல்வன் ஸ்ட்ராங் கேண்டிடேட் தான். மற்றபடி சுகவனம் தான் ஜெயலலிதாவை தோக்கடிச்சாப்பில். சீனிவாசன் தான் அது பொது வேட்பாளர், திமுக வேட்பாளர் கிடையாதுன்னு நினைக்கிறேன். மாணவர் தான் பொது வேட்பாளர். அதை வந்து ராஜாஜியும் அண்ணாவும் திரும்ப அடாப்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். என்னோடய படித்த புரிதல் சரியாக இருந்ததுன்னா அப்போ ஒரு அவர் தான் ஏஐசிசி பிரசிடெண்ட்டாக இருந்த மிகப்பெரிய ஜெயண்டாக இருந்த காமராஜரை தோக்கடிச்சார். ஸோ வேட்பாளர் தேர்வுங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியில் தான் பண்ணுவாங்க. பலமான வேட்பாளருக்கு பலமான வேட்பாளர்னு நம்ம பார்க்க முடியாது. பலமான வேட்பாளருக்கு எதிர்ப்பு இல்லாத உருவம் இல்லாத வேட்பாளர்னு கூட கொடுக்கலாம். அண்ணாவை ஏற்று 62 அண்ணா திமுக வளர்ந்து போது தோக்கெடுத்த நடராஜன் முதலியார் பலமான வேட்பாளர் தான். ஆனால் காங்கிரஸ் சரியும் போது காமராஜர் தோக்கடித்த சீனிவாசன் வந்து பலமான வேட்பாளர்னு சொல்ல முடியாது. சமூக ரீதியாக அங்கே பெரும்பான்மையான நாயுடு சமூகத்தைச் சேர்ந்தவருங்கிறது வேணால் பலமாக இருக்கலாம். ஸோ எல்லாமே வெற்றி பெறுவதற்கு தான் அவங்க வியூகம் அமைச்சு செயல்படுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வியூகத்தை அமைச்சு செயல்படுவாங்க. எடப்பாடிக்கு எதிராக அவங்க பலமான வேட்பாளராக விடணும்னா செல்வ கணபதியை தான் விட முடியும். செல்வ கணபதி விடுவதுக்கு அவங்களுக்கு இடர்பாடுகள் இருக்குது. எடப்பாடி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு.
10% இடஒதுக்கீடு வந்து டைரெக்டாக கொடுத்துருக்காரு வன்னியர்களுக்கு. ராமதாஸ் கருணாநிதிக்கிட்டையும் ஜெயலலிதாட்டையும் வாங்க முடியாத தானே எடப்பாடி கொடுத்துருக்காரு. ஆப்வியஸ், இவ்வளோ நாள் அரசியல் பண்ணியிருக்காரு, அவரால் கருணாநிதி ஜெயலலிதாட்டை வாங்க முடியலையே. இப்போ எடப்பாடி கொடுத்துருக்காருன்னா எடப்பாடிக்கு அது தேவை. அந்த அடிப்படையில் வன்னியர் வந்து எடப்பாடிக்கு முக்கியமான ஜாதி. கருணாநிதி ஜெயலலிதா ப்ரொஜெக்ட் பண்ணாத படையாட்சியாரை எடப்பாடி பண்ணியிருக்கிறார். வன்னியர் மூலமாக தான் ஒரு தலைவராக விரும்புகிறார். ஒரு பேக்கிங் கம்யூனிட்டியாக ஜெயலலிதா முக்கியத்துவரையும் விளையாட குன்றம் எடுத்த மாதிரி எடப்பாடி வந்து தனக்கு தன் ஜாதியை தாண்டி ஒரு ஜாதியை எடுக்கலாம்னா வன்னியர்னு எடுக்கிறாரு, வன்னியர்கள் கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பவர்ஃபுல் வன்னியரான செல்வ கணபதி இல்லாத பட்சத்தில் ஒரு 38 வயது இளைஞர் ஒருத்தரை வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவரை வேட்பாளர் நடத்தியிருக்கிறார். இது வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு வீகத்தில் உள்விடுறன்னு தான் நம்ம பார்க்க முடியும். நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போல, இதற்கு முன்பு நம்முடைய விவாதங்களில் குறிப்பிட்டது போல, பாமக அதாவது வன்னியர்களை தங்களுடைய பேக்கிங் கம்யூனிட்டியாக எடுக்கும்போது ஆன்டி பாமக போலரைசேஷன் அதிகமாக இருக்கும், அது எப்போதுமே பின்னடைவை தரும் என்று நீங்கள் முன்னரே சொல்லியிருக்கிறீங்க. இப்போது எடப்பாடியார் எடுத்திருக்கக்கூடிய இந்த ப்ரோ வன்னியர் நிலைப்பாடு களத்தில் எந்த அளவிற்கு எதிரொலித்திருக்கிறது? நிச்சயமாக எடப்பாடி வந்து தான் ஒரு லீடராக விரும்புகிறார். முதல்ல களத்துக்குள்ளே லீடராக இருக்கணும், முதலமைச்சராக ஆசைப்படுறாரு. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் முதலமைச்சராக தன்னை மீண்டும் உருவாக்கணும்னா அவர் அதை விரும்புவார், எல்லாருமே ஆசைப்படுறாரு. கருணாநிதி ஜெயலலிதா மாதிரி ஒரு தலைவராக விரும்புகிறான்னு சொன்னேன். கருணாநிதி ஜெயலலிதா மாதிரி தலைவராக விரும்பும் போது முதலமைச்சராகவும் ஆகலாம், மக்கள் தீர்ப்பளித்தால் முதலமைச்சராக முடியாமல் பலமான எதிர்கட்சி தலைவராகவும் ஆகலாம். எப்படி ஆனாலும் அவர் லீடர், எடப்பாடி இஸ் எ லீடர் லைக் கருணாநிதி ஜெயலலிதா, அதுதான் எடப்பாடிக்க நோக்கம். அப்போ லீடராகிறதுக்கு என்ன பண்ணணும், தன் தொகுதியில் முதல்ல கம்ஃபர்டபுளாக ஜெயிக்கணும். அப்போ வன்னியர்கள் வந்து தன் தொகுதியில் 50% மேலே இருக்கிறார். அந்த தொகுதியில் அவர் தோற்றுருக்காரு, ஜெயித்திருக்காரு, 3வது இடம் கூட போயிருக்காருன்னு நினைக்கிறேன். தோற்றுருக்காரு, ஜெயித்திருக்கிறாரு. அதில் அரசியலில் அப்ஸ் அண்ட் டவுட்ஸு, பாம்பு வாயிலையும் விழுந்திருக்காரு, ஏணிலையும் ஏறி போயிருக்கிறாரு. ஆக அதில் உள்ள நுணுக்கங்கள், அதில் உள்ள நெளிவு சுழிவுகள் எல்லாமே தெரிஞ்சவர். 2019 அங்கே பாமக கூட்டணி இருந்தும் 8000 ஓட்டு வந்து அவருக்கு அங்கே குறைவு. அப்படி இருக்கும்போது வந்து இந்த வன்னியர் இடஒதுக்கீடு வந்து அவருக்கு கட்சிக்கு வட மாவட்டங்களில் ஒரு வாக்கு வங்கியை கிடைச்ச வாக்கு வங்கியை கன்சாலிடேட் பண்ணோம். அதையும் தாண்டி அவருக்கு வந்து 50% வன்னியர் கூடிய இடத்துல நேரடியாக வன்னியர்களுடைய ஒரு ஆதரவு வந்து கிடைக்குங்கிற அடிப்படையில் அவர் முதல்ல வந்து தன்னோட தொகுதியை அவர் வந்து ஸ்டடி பண்ணிக்கிறார். இந்த வன்னியர்கள் ஆதரவில் ராமதாஸ் ஆதரவில் 8000 ஓட்டு கீழே போனவர் வன்னியரோட டைரக்ட் ஆதரவில் அவர் தன்னை தொகுதியை வந்து ஸ்டடி பண்ணிக்கிறார். அதற்கான இந்த ஒரு வந்து சமரீதி பார்வையான ஒரு முயற்சியாக தான் நான் பார்க்குறேன். நான் 25% ஹிந்து பத்திரிகை எழுதுகிற மாதிரி 25% வன்னியர்களுக்கு வந்து 25% எம்பிசிக்கு வந்து 20% சொல்லும்போது அரசு புள்ளிவரப்படி 13% வன்னியருக்கு 10.5%ங்கிறது சரியான ஒரு தீர்வுங்கிறத நான் பார்க்குறேன். என்னோட இது என்னென்னா, எம்பிசியை வந்து ரெண்டாக பிரித்து அதுக்குள்ளேயும் ஒரு எம்பிசியை தனியாக இசைவேளாளர் சோழிய செட்டியார் ஆண்டி பண்டாரம் இவங்களுக்கெல்லாம் 2.5 கொடுத்துக்கிட்டு இன்னொரு எம்பிசியை 7% ஆட்டு சீர்பரம்பினர் எம்பிசியும் சேர்த்து வச்சுட்டீங்க. அதுவும் நீங்கள் 80% ரேஷியோவில் சீர்பரப்பினர் எவ்வளோ இருக்கிறாங்க, மற்ற எம்பிசி வண்ணார் மீனவர் போன்றவங்க எம்பிசி எவ்வளோ இருக்காங்கன்னு பார்த்து அதை பண்ணியிருக்கணுன்னு தான் என்னோடய கருத்து. அதை நான் இன்னும் சொல்கிறேன், சமநீதிக்கான போராளினா பாசிட்டிவ் சோஷியல் ஜஸ்டிஸாக போராடுறேன். அந்த 7% ரெண்டாக பிரிக்கணும், அப்போந்தான் பர்வதராஜகுல மீனவர்கள், மற்ற மீனவர்கள், வண்ணார் போன்ற சமூகங்களுக்கு வந்து சமநீதி கிடைக்கும், சீர்மரபினருக்கு சமநீதி கிடைக்கும். இந்த 80% ரேஷியோ வந்து 2-2 ஒரு பிரிவை பிரிக்கும்போது 7 மட்டும் ஏன் 3.5 ரன்னோ 4-3 ரன்னோ இல்லை 4.5 ரன்னோ ஏன் பிரிக்கக்கூடாது, பிரிக்கணும். அதுதானே நீதி. அந்த நீதியை வந்து செய்யாது வந்து ஒரு பிழையாக தான் நான் பார்க்குறேன். வன்னியருக்கு பத்திரம் கொடுத்தது வந்து என்னை பொறுத்தவரை நியாயமாக தான் பார்க்குறேன். மற்றவங்க பல பார்வையில் பார்ப்பாங்க. சரி, இது வந்து எந்த அடிப்படையில் நம்ம பண்ணுறோம், அம்பாசங்கர் சட்டநாதன் எஸ்டிமேஷன் அடிப்படையில் பண்ணுறோம். கலெக்டர் ரிப்போர்ட் வேறு சொல்லுது வன்னியர் பாப்புலேஷனை, பட் கலெக்டர் ரிப்போர்ட்ஸை நம்ம எடுக்கலை. நம்ம வந்து இந்த கமிஷன் ரிப்போர்ட்டை தான் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கணும், அல்லது ஜாதி வாரி கணக்கெடுப்பு பார்த்து பண்ணணும். கமிஷன் ரிப்போர்ட்டை பார்த்து பண்ணும்போது இது நியாயம்தான். ஆனால் அந்த 7%ங்கிறதையும் கமிஷன் ரிப்போர்ட்டை பார்த்து 3.5 ரன்னோ 4.3 ரன்னோ 4.5 ரன்னோ அதையும் பிரிக்கலாம். அது பிரிக்காம ஏன் ஒரு ஹார்ட் பண்ண சிலருக்கு ஒரு டிரான்ஸ்பரண்டாக இல்லாமல் பண்ணுங்கிறதான் அந்த நல்லா பண்ணதுலேயும் அது ஒரு நான் குறைபாடாக நான் பார்க்குறேன். மற்றபடி வன்னியர் கொடுத்ததை நான் அன்னைக்கும் பாராட்டம் செய்தேன், இன்றைக்கும் பாராட்டம் செய்கிறேன். நான் பாட்டாளி மக்கள் கட்சியோட சில விஷயங்கள் அவங்களோட வீக்னஸை சொல்கிறதுனால ஒரு சிலர் பொறாமையிலையும் வைத்தறிச்சலும் வன்னியருக்கே நான் எதிரிங்கிற மாதிரி என்ன சொல்கிறாங்க, அது அவங்க மனச்சாட்சிக்கே தெரியும். டாக்டர் ராமதாஸ்கிட்ட கேட்டால் தெரியும் வன்னியருக்கு நான் ஆதரவானவனா எதிரானவனா, இது எதிர்பார்த்து பாமக நான் சப்போர்ட் பண்ண வந்தேனா இல்லையாங்கன்னு டாக்டர் ராமதாஸுக்கு தெரியும். பட் நான் பொதுவான பார்வையில் தான் நான் சொல்கிறேன். எது சொன்னாலும் ஒரு தரவுகளோடு தான் நான் சொல்கிறேன். எடப்பாடி வந்து ராமதாஸ் சப்போர்ட்டோட எடப்பாடியில் வந்து லீட் பண்ண முடியாதனால டைரெக்டாக வன்னியர்களை தன்னோட பேக்கிங் கம்யூனிட்டி எடுத்திருக்கிறாரு. கருணாநிதி ஜெயலலிதா பண்ணாத அளவுக்கு படையாட்சிக்கு பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதுக்கு வந்து எதிர்விளைவு நீங்கள் இருக்குமான்னு கேட்குறீங்களா, கண்டிப்பாக எதிர்விளைவு இருக்க தான் செய்யும்.
பொலிட்டிக்ஸில் எதுலையுமே லூசர்ஸ் கெய்னர்ஸ் இருக்கத்தானே செய்வாங்க. லூசர்ஸ் பண்ணுறவங்க வேறு மாதிரி ஓட்டு போடுவாங்க, கெய்னர்ஸ் பண்ணுறவங்க ஒரு மாதிரி ஓட்டு போடுறாங்க. இது இயல்பு தானே. காமராஜ் வந்து ரெண்டு வண்ணியருக்கு தானே டிக்கெட் கொடுத்தாரு, நாலு நாடாருக்கு தானே டிக்கெட் கொடுத்தாரு. இதைத்தானே நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ நாடாருக்கு பெரிய எதிர்ப்பு இருக்குது. சுரேஷ் ராஜா நார்வேல இருக்கிறாரு, ஆண்டி நாடார் பண்ணி ஜெயித்துருவார். உங்களுக்கு வந்து நான் நாடார் கன்சல்டேட் ஆடாங்க சுரேஷ் ராஜன் பின்னாடி. ஸோ ஹி வில் வின். வெற்றி பெறது தான் எல்லாருமே வந்து அரசியல் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் இப்போ காமராஜர் வந்து தமிழகத்தில் ஒவ்வொரு ஊரையும் அளந்தவர். எந்தெந்த ஜாதிக்கு எவ்வளோ எதிர்ப்பு இருக்குன்னு பார்க்கும்போது நாடார் சமுதாயத்துக்கும் வன்னியர் சமுதாயத்துக்கும் பெரிய எதிர்ப்பு இருக்குங்கிறத பார்த்தவர். அதனால அவர் வந்து ரெண்டு வண்ணியருக்கு தான் டிக்கெட் கொடுத்தார். படையாட்சி கிளஞ்செழுந்த முறை தான் 12 வண்ணியருக்கு டிக்கெட் கொடுத்தாரு. நாலு நாடாருக்கு தான் காமராஜ் டிக்கெட் கொடுத்தாரு. அந்த ஏன்னா நாடாருக்கு அவ்வளோக்குள்ள எதிர்ப்பு இருக்குன்னு அவருக்கு தெரியும். வெள்ளாளர்கள், மறவர்கள், மீனவர்கள்லாம் நாடார்களுக்கு எதிரான, குறிப்பான நாயுடு இவங்கெல்லாம் எதிராக இருக்காங்கன்னு சொல்லும்போது அதை பார்த்து தான் டிக்கெட் கொடுப்பாங்க. அரசியல்வாதி ஜெயிக்கைக்கு தான் டிக்கெட் கொடுப்பாங்க. நம்ம கண்ணை மூடிட்டு எந்த ஜாதி இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் இல்லாமல் டானுன்னு சொல்கிறது உண்மை. நான் சொல்ல சரியாக தப்பாங்கிறத ஜாதிக்கு அப்பார்ட்மெண்ட்டு பார்க்குறவங்களுக்கு தெரியும். நீங்கள் சொல்லக்கூடிய அந்த இது இருக்கத்தான் செய்து தமிழ்நாட்டில் குறிப்பாக வட மாவட்டங்களில் ஷெட்யூல் காஸ்ட் வந்து டிசைடிங் ஃபேக்டராக கருதி தான் காமராஜ் வெற்றி பெற்றார். இப்போ காமராஜோட அந்த ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே தான் ஸ்டாலின் போகிறார். ஆனால் காமராஜ் வந்து வன்னியர்களை வந்து உரிய அளவு மரியாதை கொடுக்கல. ரெண்டே வன்னியர் தான் கொடுத்தார். ஸ்டாலின் வன்னியரை புறக்கணிக்காமல் வன்னியர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்குறாரு. துரைமுருகன் வந்து பொதுச்செயலாளர் இருக்கார், வன்னியர்களுக்கும் கணிசமான சீட்டு கொடுத்துருக்காரு. இதைத்தான் நீங்கள் என்கிட்ட கேட்க வர்றீங்க. இது தாங்க யதார்த்தம். இந்த எதிர்விளைவுகள் எல்லாமே திமுகவை நோக்கி நகர்வதை பார்க்க முடியுது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த அமைப்புகள், டிஎன்சி அமைப்புகள் எல்லாம் இப்போது ஃபார்வர்டு பிளாக் போன்ற அமைப்புகள் திமுகவை நேரடியாக ஆதரித்திருக்கிறார்கள். இது அதிமுகவின் முக்குளத்தோர் வாக்கு வங்கிக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்? நீங்கள் இதெல்லாமே திமுக மட்டும்தான் களத்தில் இருக்குன்னு நம்ம பார்த்துட முடியாது. திமுக பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்குது, நான் மறுக்க வரல. அது பெரிய லெவலில் இருக்குது. ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸுங்கிற கருத்தை நான் சொன்னேன். இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடிங்கிறது எடப்பாடி தன்னோட முயற்சியால் ஜெயலலிதா கும்மிடிப்பூண்டி காஞ்சிபுரத்தில் வெற்றி பெறும்போது எடப்பாடி ஏன் நாங்குநேரி இருக்கிற வண்டியில் ஜெயிக்க மாட்டாரான்னு ஆதாரத்தோட தரவுகளோடு தான் சொன்னேன். பட் சீமான் போன்றவர்களையோ, தினகரன் போன்றவர்களையோ, கமலாசன் போன்றவர்களையோ உதாசீனப்படுத்துபவர்கள் ஏமாந்து விடுவார்கள். சீமான் 1.1% வாக்கெடுத்தார். அவர் வந்து 3.8 எடுப்பார்னு தமிழ்நாட்டில் யார் சொன்னார்? எந்த ஆய்வாளர் சொன்னார்? சுமன் ஸ்ரீராமன் சொன்னாரா? ஆர்கே சொன்னாரா? யார் சொன்னா? ரவீந்திர துரைசாமி சொன்னாரா? யாரும் சொல்லலைல்ல. 3.8% அவர் எடுத்துட்டார்ல, சாதனை தானே. எல்லார் முகத்திலையும் எல்லாரோட கணிப்பையும் அவர் பொய்யாக்கிட்டார்ல. அவர் யார் அவரை கருத்து கணிப்பில் அவரை வச்சாங்க? யார் டிவியில் அவரை பேசினாங்க? மக்கள் உணர்வாக அவர் நாடி தீர்ப்பை புரிஞ்சு உறுதியாக இருக்காருன்னு சொல்லி அவர் ஒரு சாதனை படைச்சிருக்கார் இல்லையா? 2016 ஒரு பேச்சாளராக சீமான் அனுப்பார். ஒரு 500 பேர் ஒரு கூட்டத்தில் பேசிகிட்டு இருப்பாங்க. அவர் கூட்டம் நடக்கும்போதே பஸ்ஸு, ஆட்டோ, காரெல்லாம் ஆன் அடிச்சுட்டு கீங்கின்னு போயிட்டே இருக்கும். இவர் நிறுத்தி நிதானித்து பேசிகிட்டு இருப்பார். இன்றைக்கி அதே சீமான் 5 வருஷத்துக்கு பிறகு ஒரு மக்கள் தலைவராட்டு வந்து, மக்கள் தலைவருங்கிறது வாக்கில் தான் நிரூபிக்கப்படணும், ஒரு மக்கள் தலைவருங்கிற அந்தஸ்தோடு விஜயகாந்த் 2006 எப்படி 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி போனாரோ அதே மாதிரி சீமான் போகிறார். பெரிய அளவில் போகிறார். பெண்ணகரத்தில் அவருக்கு 1.5% ஓட்டு தான் உண்டு. இன்றைக்கி அவரை பார்க்க வந்து அவர் பிரச்சாரம் மாதிரி விஜயகாந்த் போகும்போதே கடுமையான கூட்டம் வருது. மக்கள் விசில் அடிக்கிறாங்க, கை தட்டுறாங்க. நான் தனிச்சு நிற்கிறேங்கிறது கை தட்டுறாங்க. அவரோட பேசுகிற கை தட்டுறாங்க. ஆச்சரியமாக இருக்குது. ஸோ சீமான் ஒரு பெரிய பிளேயராக வந்து நிற்கிறாரு. சீமான் என்ன வரப்போகுதுங்கிறது மக்கள் முடிவெடுக்கிட்டு, தனிச்சு நிற்கிற துணிச்சலாம் மக்கள் சாதகமாக பார்க்குறாரு. என்னை பொறுத்தவரை ஒரு தேச விரோதமான செயல்களில் நிறைய பேசுவார். அது எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. அது யார் தேச விரோதத்துக்கு எதிராகட்டும், என் தேசத்துக்கு விரோதம் பேசினாலும் நீங்கள் ஒருத்தரை போடுறதுக்காக பேசுறது ஏற்றுக்கொள்ள முடியாது. சீமான் அந்த விஷயத்தில் அதுக்காக பல முறை கைது ஆகியிருக்காரு. அது அவரோட தவறான போக்கு. மக்கள் மத்தியில் அவரோட வளர்ச்சியை தடுக்கக்கூடிய போக்குங்கிறதுல சீமானை பற்றி எனக்கு விமர்சனங்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கி அவர் உறுதியான நிலைப்பாட்டில் நிற்கிறாரு, தனிச்சு நிற்கிறாருங்கிறதுல அவருக்கு ஒரு பேக்கிங்கை வந்து கண்கூடாக நம்ம பார்க்குறோம். அதுவும் வாக்கே இல்லாத பெண்ணகரம் போன்ற, தருமபுரி போன்ற பகுதிகளிலே நம்ம பார்க்குறோம். ஸோ சீமானை வந்து நம்ம புஷ்ஷாக வரணும், லைட் ஆட்டோ எடுக்க முடியாது. என்ன ரிசல்ட் வருங்கிறது 2019 சர்ப்ரைஸ் கொடுத்த மாதிரி 21 சர்ப்ரைஸ் கொடுக்குறாரா இல்லையாரான்னு பார்ப்போம். நம்ம அதில் வந்து முன்முடிவு எடுக்க வேண்டாம். பட் அவரை வந்து ஒரு பார்வையோட பார்க்கணுங்கிறதுல மறுக்க முடியாது. கில்லிங் இன் சைலன்ஸ் சீமானை பண்ண முடியாதுங்கிற சொல்கிறேன். அடுத்தால வந்து தினகரன். தினகரன் வந்து இங்கே இருக்கிறாரு, 5.5% ஓட்டு தான் எடுத்திருக்கிறாரு. இன்றைக்கி அவர் டாக்டிக்கலாக கோயில்பட்டியில் போய் நிற்கிறாரு. கோயில்பட்டியில் நிற்கும்போது வந்து முக்குளத்தோருங்கிறதுல வந்து ஃபார்வர்ட் பிளாக் வந்து 1.3% வாக்குகள் தான் எடுத்தது. ஐயா பசுமன் முத்துராமதேவர் அவர் ஜாதியை சொல்லி எடுக்கலாம். அனைத்து ஜாதிகள் ஆதரவு தான் அவர் வெற்றி பெற்றார். பட் அவர் கட்சியின் அளவு வேறு 1.3 தான். எஸ்டிஎஸும் வந்து
இது சிறுரங்கம் முருகனின் ஒரு முத்திரையர்கள், திருச்சிர முத்திரையர்கள்லாம் ஆர்கனைஸ் பண்ணி நாடார்கள், திராவிட இயக்கம் தான் ஆர்கனைஸ் பண்ணி வந்தார். ஆனால் அவர் எடுத்த வாக்குகள் வந்து 2% வாக்குகள் தான். இன்றைக்கி தினகர் 5.5% செய்த வாக்குகள் எடுத்துக்கிட்டு பொது தளத்தில் ஒரு தலைவராக வந்துக்கிட்டு அவர் ஆண்டி மோடி பண்ணாதது ராங் ஸ்ட்ராட்டஜிங்கிறது என் கருத்து. ஆனால் இன்றைக்கி அவர் கோயில்பட்டியில் இருக்கிறது மிகப்பெரிய புத்திசாலித்தனம். கோயில்பட்டியில் இருக்கும்போது மறவர்களை கன்சால்டேட் பண்ணுறார். அது மறவர்கள் வந்து கள்ளர்களின் அரசியல் அதிகாரத்தால் மறவர்கள் வந்து உயர்வை பெற்றாங்க. சசிகலாவால் மறவர்கள் உயர்வை பெற்றாங்க. அவங்க அதனால தான் பாதிப்பே அவங்களுக்கு வந்தது. அவங்க வெறும் கல்லராக நின்றுக்கிட்டு ஜெயலலிதாவோட தோழிங்கிற புள்ளியில் போயிருந்தாங்கன்னா பிரச்சனையே இருக்காது. அவங்க வந்து மறவர்களை சப்போர்ட் பண்ணுறது, அந்த மறவர்களை இன்னொரு பெரும்பான்மை சமுதாயத்துக்கு எதிராக நடராஜன் பண்ணது, தினகர் அந்த மாதிரி பண்ண மாட்டார். டமாக்கே கிடையாது தினகரன், அதில் தினகரனை நான் அந்த விஷயத்தில் நான் பாராட்ட தான் செய்வேன். நடராஜன் பண்ண அதனால் இன்னொரு சமுதாயம் வந்து இவங்களை வீழ்த்து நின்று முயற்சி பண்ணுறாங்க. அவங்க ஸ்கெச் பண்ணி என்னைக்கு நீங்கள் தேவாரம் தேவர்களை பார்த்து அடிக்கிறார்னு பொய்யாட்டு ஒரு நேர்மையான ஆஃபீஸர், பல திறமையான தேவர்களை என்டர்டெயின் பண்ண ஒரு ஆஃபீஸரை பற்றி நீங்கள் தவறான ஒரு அறிக்கை விடுறீங்க. அருள் நின்று இன்டல் போரில் பெரிய லெவலில் இருந்த ஒரு ஆஃபீஸரை பற்றி தவறாக பண்ணுறாங்க. தினகரனுக்கு அந்த தன்மை கிடையாதுங்கிறது நான் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கேன். எம் நடராஜன் ஐயா வந்து இதெல்லாம் செய்கிறார். அப்போ அதற்கு பாதிக்கப்பட்டவங்க அவரையும் அவர் சார்ந்தவங்களையும் விடக்கூடாது. கடைசி வர மோடிங்கிற ஆயுதத்தை பயன்படுத்தி நாம் வீழ்த்து நின்ற மாதிரி பண்ணுறார். அந்த இதில் பாதிக்கப்பட்ட ஒரு பிரிவாட்டு இருக்கக்கூடிய தினகரன் இங்கே வந்து கோயில்பட்டில் இருக்கிறார். கோயில்பட்டில் இருக்க சுற்றி இருக்கக்கூடிய மறவர்கள் வந்து சசிகலாவின் அரசியல் அதிகாரத்தால் பயன்பட்டவர்கள். ஸோ அவர்கள் வந்து தினகரன் முன்னாடி கன்சால்டேட் பண்ணதுக்கான வாய்ப்புகள் வந்து பிரகாசமாக இருக்குது. ஸோ தினகரன் இதில் புத்திசாலித்தனமான முடிவு எடுத்திருக்காரு. மாணிக்கராஜாணி ஒரு லோக்கல் லீடர், கைத்தார் யூனியன் சேர்மன், அவர் வந்து பவர்ஃபுல் லீடர், அவர் வந்து தினகரனுக்கு ஒரு பேக்கிங்காக இருக்கிறாரு. அது தொடர்ந்து அந்த தொகுதி வந்து ஒரு குறிப்பிட்ட நாயுடு சமுதாயத்தையுமே சுதந்திரத்துக்கு புறவே வெற்றி பெற்று வரக்கூடிய தொகுதி. ஐயா அழகிரிசாமி நாயுடு மிக மிகப்பெரிய மக்கள் தொண்டர், அதெல்லாம் நான் குறைச்சி சொல்ல, நான் சில விஷயங்களை சொல்கிறதுனால உண்மையை டான்டான் போட்டு உடைக்கிறத தவிர அழகிரிசாமி நாயுடு போன்ற மக்கள் தொண்டரெல்லாம் நம்ம மதித்து இன்றைக்கும் போற்றி வணங்கத்தக்கவர் என்றாலும் அங்கே வந்து தொடர்ந்து நாயுடுகள் தான் வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ மறவர்கள் இந்த தொகுதிக்குள்ளே கணிசமாக இருக்கிறாங்க. இவர் தஞ்சாவூர் கல்லர், மறவர்கள் கன்சால்டேட் ஆகலாம். அந்த சூழ்நிலையில் இவர் தஞ்சாவூர் கல்லருங்கிறனால மற்ற ஜாதிகள் இவருக்கு ஒன்றும் எதிராக போகிறதுக்குள்ள வாய்ப்பு இல்லை. அப்போ அவர் கோயில்பட்டியில் அவருக்கு ஒரு வெற்றி வாய்ப்புங்கிற ஒரு ஒரு இடத்தை நோக்கி அவர் ஸ்மார்ட்டாக ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நான் கூட முதுகுளத்தூரில் முஸ்லீம் பிளஸ் மறவர்னு தேர்ந்தெடுப்பார்னு நினச்சேன். நானாக போய் அட்வைஸ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினச்சேன். பட் அவர் கோயில்பட்டியில் அதை விட ஸ்மார்ட்டாக எடுத்திருக்காக தான் நான் பார்க்குறேன். மக்கள் தான் முடிவெடுக்கணும். பட் அவர் வந்து இருக்கிற அவருக்கு தொகுதிகளில் ஒரு பெட்டராக எம்எல்ஏட்டு உள்ள நுழையதுக்கு எந்த தொகுதி வசதியாக இருக்குமோ அதை இது பார்க்குறார். ஆர்கேநேரில் வெற்றி பெற்றவர், வல்லவனுக்கு புல்லு ஆயுதம்னு சொல்லக்கூடியவர், அவரே நான் குறைச்சி மதிப்பிடலை. அவர் களத்துக்குள்ளே வந்து ஒரு வெற்றி தொகுதிக்குள்ளே நிற்கிறார். அதே மாதிரி கமலஹாசன் கோவை, கோவையில் வந்து அவர் 16% ஓட்டு எடுத்திருக்கிறாரு. 1% ஓட்டு எடுத்த தொகுதியெல்லாம் 40 சீட்டை சரத்குமார் மாற்ற கொடுத்துட்டாரு. 1% ஓட்டு எடுத்த தொகுதியை 40 சீட்டை பாரிவேந்தர், இந்திய ஜனநாயக கட்சி, அவர்கிட்ட கொடுத்துட்டாரு. சமத்துவ மக்கள் கட்சிக்கும் ஜனநாயக கட்சியும் கொடுத்துட்டாரு. அவர் நகர்ப்புறங்களில் நல்ல ஓட்டு எடுத்தார், அதை கான்சன்ட்ரேட் பண்ணுறார். ஸோ அவர் கான்சன்ட்ரேஷன் வந்து அவர் வந்து பகுதி வாரியான ஒரு தலைவர் ஆகிட்டார். நகர்ப்புறங்களில் நல்ல ஆதரவு பெற்ற தலைவரும், கிராமப்புறங்களில் 1%ங்கிற அளவு செல்வாக்கு குறைஞ்ச தலைவரும் ஆகிட்டார். அப்போ நகர்ப்புறம் கோயம்புத்தூர் பிறமொழியாளர்கள் அங்கே இருக்கிறாங்க. காஸ்ட் நியூட்ரல் கமலஹாசனுக்கு ஒரு சாதகமான தொகுதி. வானதி ஒரு பவர்ஃபுல் கேண்டிடேட் தான், காங்கிரஸும் பாஜகவும் இருக்கிறது, கமலஹாசன் இருக்கிறார். கமலஹாசன் ஒரு வெற்றி வாய்ப்பை நோக்கிய ஒரு தலைவராட்டு வந்து கோவை பகுதியில் நிற்கிறார். சீமான் பரவலாக சீமானுக்கு யார் ஓட்டு போடுறான்னு தெரியாது. தமிழங்கிற ஓர்மையில் அவர் ஓட்டு வருது. அந்த ஓட்டு வந்து பரவலாக ஜம்பாகி 1-4 மாதிரி 4 ஜம்பாகிறதுக்குள்ள ஒரு சூழ்நிலையும் ரேகங்களையும் காட்டிகிட்டு இருக்குது. ஸோ அரசியலுங்கிறது வந்து ஒரு சொல்லர் மாதிரி வந்து பைப்போலருங்கிற அது இல்லை, நான் அதை மறுக்கிறேன். பைப்போலர் வந்து 2019 உடஞ்சிடுச்சு. நாங்குநேரி விக்கிரவாண்டியில் பைப்போலர் தான். கமலஹாசன் களத்துக்குள்ள இல்லை, இவர் தினகரன் களத்துக்குள்ளே இல்லை, ஆர்கேநேரில் வெற்றி பெற்றவர். ஆனால் சீமான் மட்டும் திமுகவே ஓட்டு பாதிக்கும் போது கூட அவர் தன்னோட ஓட்டுகளை வாங்கி விழுந்த ஓட்டை அப்படியே காப்பாற்றிட்டு நின்னார். பட் பைப்போலர் தான் நாங்குநேரி விக்கிரவாண்டி, அது இடைத்தேர்தலில் இவர் அதிமுக வெற்றி பெற்றது. 2019 வச்சு நான் போகிறேன். 2019 பைப்போலர் கிடையாது, ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் தான். ஸ்டாலினே ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸுங்கிறது தன்னை பாதிச்சிருமோன்னு திமுக வர்சஸ் அதிமுகங்கிறத ஸ்டாலினே சொல்கிறாரு. எடப்பாடி வந்து தன்னோட லீடர்ஷிப்பை வச்சு தான் மேலே வர முடியும்னு அவரும் முயற்சி பண்ணுறாரு. என்னை பொறுத்தவரை இது லீடர்ஷிப்புக்கான ஃபைட்டு தான். ஸ்டாலின், எடப்பாடி, சீமான், கமலஹாசன்,
தினகரன் அஞ்சு பேர் லீடர்ஷிப்புக்குள்ளே நிற்கிறாங்க. விஜயகாந்த் தனிச்சு நின்னாலும் விஜயகாந்த் களத்துக்குள்ளே வந்து நிற்காத வரை நம்ம அவரை லீடராகிட்டு நம்ம மதித்து இன்றைக்கி பார்க்க முடியாது. அன்றைக்கி மிகப்பெரிய லீடராக நின்று கருணாநிதி ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போதே அவங்கள எதிர்த்து நின்றவர் இது குடிகாரன்னு சொல்லும்போது ஊற்றி குடித்தான்னு போல்டா ஊற்றி கொடுத்தீங்களான்னு போல்டா கேட்டவர். அதெல்லாம் நான் விஜயகாந்தன் மறுத்தோ அவரோட சாதனை சொல்ல முடியல. இன்றைக்கி விஜயகாந்தை வந்து இந்த அஞ்சு ஒரு இடத்துக்குள்ளே ஆறாவதாக ஒரு ஆளாட்டு தேமுதிக தனிச்சு நின்னாலும் என்னால் வைக்க முடியல. சாரி, அந்த இடத்துல திருமதி பிரேமலதா அவங்கள சீஃப் மினிஸ்டர் சொன்னால் கூட நம்ம மோடியாலேயே பாராட்டப்பட்டவங்க. அவங்களோட பிரச்சாரத்துக்காக அவங்களோட குவாலிட்டிஸை நம்ம வைக்கலாம். லீடருக்கான குவாலிட்டியை வச்சு ஒரு களமும் இங்கே அமையுது. வெறும் கட்சி மட்டும் இல்லை, கட்சிக்கு பலமும் இருக்குது, கூட்டணி பலமும் இருக்குது, எல்லா மல்டிபிள் ஃபேக்டர்ஸில் லீடர்ஷிப்புங்கிறது ஒரு பெரிய புள்ளியாக தான் தமிழ்நாட்டில் நிற்குது. அகில இந்தியாவில் வந்து இந்திரா காந்தியோட செல்வாக்கில் எல்லா தலைவர்களும் அது அதுல்யா கோஸ், எஸ்கே பட்டீல், நிஜலிங்கப்பா, சஞ்சீவ் ரெட்டி போன்றவங்கள்லாம் இந்திரா காந்திக்கு 90 பேர்னா காங்கிரஸ் வாக்காளர்களில் 10 பேர் தான் இவங்களுக்கு சூழ்நிலை. காமராஜுக்கு மட்டும் இங்கே 90 காங்கிரஸ்காரன் காமராஜ் கூட என்னன்னா ஒரு 5-10 பேர் தான் இந்திரா காந்தி கூட இருக்கக்கூடிய அளவுக்கு காங்கிரஸ் பெரிய அளவுக்கு காமராஜ் தான் காங்கிரஸ் சொன்னா தந்தை பெரியார் காமராஜ் கொடுத்த மிகப்பெரிய ஹீரோ இமேஜ் லீடர்ஷிப் ஓரியன்ட் தலைவரை வச்சு தான் இங்கே தமிழ் மண்ணில் ஓட்டு விழுது. அது கருணாநிதி கட்சி எம்ஜிஆர் கட்சிங்கு தான் நான் பேசுவேன். திமுகன்னா திமுகங்கிறது மற்றவங்களுக்கு கருத்தாக இருக்கும். எம்ஜிஆருக்கு அண்ணா திமுக வேற, ஜெயலலிதாவுக்கு அண்ணா திமுக வேற, ஜெயலலிதாவுக்கு அண்ணா திமுக வேற, எடப்பாடி லீடர்ஷிப்பில் அண்ணா திமுக வேற, அண்ணாவுக்கு திமுக வேற, கருணாநிதிக்கு திமுக வேற. இந்த இடத்துல நம்ம பார்க்கணும்னா காமராஜ் இங்கே மற்ற காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் அதுலியா கோஸ்டு, எஸ்கே பட்டீல், சஞ்சீவ் ரெட்டி, நிஜலிங்கப்பா எல்லாம் முராஜி எல்லாம் அந்தந்த மாநிலங்களில் இந்திரா காந்தியோட செல்வாக்கு முன்னாடி தாக்கு பிடிக்க முடியாத பிறகு தேர்தலில் கூட்டணியால் தோல்வி இழந்தாலும் கூட காங்கிரஸ்னா அங்கே காமராஜ்னு காங்கிரஸுக்கு 40% வாக்களில் 35% மேலே காமராஜ் நின்றுச்சுன்னா தந்தை பெரியார் கொடுத்த ஹீரோ ஒர்ஷிப்பும் லீடரை பார்த்து ஓட்டு போடக்கூடிய அந்த சாயல் சைக்காலஜி தான் காரணம். இப்போவும் 5 லீடர் களத்தில் இருக்கதான் நான் பார்க்குறேன். நீங்கள் கட்சி சொல்லுங்கள், பைப்போலர்னு சொல்லுங்கள், அது உங்கள் விருப்பம். நான் 5 லீடர் களத்தில் இருக்க பார்க்குறேன். 5 லீடருக்கும் என்ன வாக்கு கிடைக்குதுங்க தான் பார்க்குறேன். என்னோடய தேரியை தான் நான் சொல்ல முடியும். இந்த தேரி அடிப்படையில் தான் அண்ணன் ரஜினிகாந்த் வந்தாருன்னா சமூக நிலைநாட்டுவார், முத்திரையர்களுக்கு 10 MLA டிக்கெட் கொடுப்பார், யாதவர்களுக்கு 10 MLA டிக்கெட் கொடுப்பார், வண்ணார் நாவிதர் குயவர் போன்ற சமூகங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பார், ஏன் ஸ்ட்ராட்டஜியை கேட்பார், அண்ணன் ஜெயிப்பார், ஒரு சமூக நீதி புரட்சி பண்ணிடலாம். நான் எதிர்பார்த்தது உண்மை, அண்ணன் வரல. ஆனால் என்னோடய கருத்து வந்து இஷ்யூ பேஸ்டாக அண்ணனுக்கு எந்த வகையில் நான் லீடராக வந்து க்ரோட் புலராக லீடராக வந்து நிற்பாரோ அதே தான் இந்த 5 பேருக்கும் வைக்கிறேன். மக்கள் இந்த 5 பேரை எந்த அளவுக்கு லீடராக பார்க்குறாங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். சீமான் இன்னொரு பக்கம் தான் அதிமுகவை ஒருங்கிணைப்பதற்கு தயாராக இருந்ததாகவும் சசிகலாவிடம் அதை நேரடியாக பேசியதாகவும் சொல்லியிருக்கிறார். அதிமுகவை ஒருங்கிணைப்பதால் சீமானுக்கு என்ன பலன் இருக்கும் என்று நினைக்கிறீங்க? அவர் வந்து அதிமுக செதறது அதில் உள்ள வாக்குகள் தனக்கு வரும்னு கணக்கு போடுறார். அவரோட கணக்கு அதுதான். திமுக எதிர்ப்புங்கிறது வந்து 2009 அவர் தொடர்ந்து பண்ணிட்டுருக்கிறாரு. அடிப்படை திராவிட இயக்கம், திராவிட இயக்க கொள்கைகள்னு சொல்லக்கூடிய அந்த திமுக வாக்காளர்கள் வந்து சீமானுக்கு எதிரான மனநிலை தான் இருப்பாங்க. 2009 ஜெயலலிதாவை ஆதரிக்கும் போது இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்னு சொன்னார். அது பிறகு 2011 ஜெயலலிதாவை ஆதரித்தார். 16 வந்து அவர் தனி கட்சி தொடங்கி கேண்டிடேட் போட்டார். ஒரு 500 பேர்கிட்ட ஒவ்வொரு ஊர்லேயும் பேசிக்கிட்டு ஊர் ஊராக அவர் இருக்கக்கூடிய இடத்துல மீட்டிங்கே டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி ஆட்டோ காரெல்லாம் ஓடிட்டுருக்குறோம். 234 நின்னது ஒரு ஹோப்பு, அந்த ஹோப்பு அவருக்கு கிடச்சிது. அதில் அவர் 1% ஓட்டு எடுத்தாருன்னா ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது வந்து அதிமுக ஓட்டில் எந்த சிதறலையும் அவரால் பண்ண முடியலை. அதற்கு பிறகு 1% ஓட்டு சட்டமன்றத்தில் எடுத்தவர் பாராளுமன்ற தேர்தலில் 3.8 சுமார் 4% ஓட்டு போனது அதிசயம் ஆச்சரியம். அந்த ஆச்சரியத்துக்கு காரணம் ஜெயலலிதாவோட மறைவு, கருணாநிதி மறைவு, பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் மாறினது. அந்த டைனமிக்ஸ் மாறினதில் பாராளுமன்றத்திலே அவர் 4% ஓட்டு எடுத்துட்டாருன்னா ஜெயலலிதாவை ஆதரித்த தமிழ் தேசிய வாக்காளர்கள் வந்து சீமானை ஆதரிச்சிருக்கிறாங்க. சீமான் தொடர்ந்து வந்து ஒரு திமுக எதிர்ப்பு இருக்கனால திமுகவின் அடிப்படை வாக்காளர்கள், புளோட்டிங் ஓட்டர்ஸ் வேற, திமுக அடிப்படை வாக்காளர்கள் வந்து சீமானை ஆதரிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சீமானை வந்து ஜாதி ரீதியாக கூட நியாயமே இல்லாமல், மனச்சாட்சி இல்லாமல் சுபரி வீரபாண்டியன் உள்ள எதிர்மறை ஜாதி வெறியர்கள். சுப வீரபாண்டியன் ஒரு எதிர்மறை ஜாதி வெறியர். சீமான் அவருக்கு ஜாதி ஆதரிக்கவும் இல்லை, சீமான் அவர் ஜாதியை நம்பி போகவும் இல்லை. ஆனால் சுப வீரபாண்டியம் போன்ற எதிர்மறை ஜாதி வெறியர்கள் வந்து திமுக கழகத்திலிருந்து அவரை விமர்சிக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்குது. திமுகவோட அடிப்படை வாக்குகள் வந்து சீமான் கை வைக்க முடியாது. ஸோ அதிமுக வாக்களை கை வைக்கலான்னு அவர் ஒரு கனவுல எதிர்பார்ப்பில் போகிறார். மக்கள் தான் தீர்ப்பளிக்கணும், அந்த வாக்காளர் தான் தீர்ப்பளிக்கணும். எதுவும் வரலாம், அரசியல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்துக்குமே வரலாம். தேமுதிக பெருசாக வந்து கீழே போயிடுச்சு, நாம் தமிழர் ஏறி வந்திருக்கு, இன்னும் ஏறி போகுமா, அது எந்த நிலைமையில் இருக்கும், தேங்கி நிற்குமா, குறையுமாங்கிறது தமிழக மக்கள் தான் தீர்ப்பளிக்கணும். அவர் வந்து அவர் கனவில் அவருக்கு பாசிட்டிவ் பார்வையில் மக்கள் வந்து நமக்கு ஆதரவாக தீர்ப்பளிப்பாங்க, நமக்கு லீடர்ஷிப் இருக்குதுன்னு அவர் போகிறாரு. அதை சுட்டி காட்டக்கூடிய அளவுக்கு எப்படி விஜயகாந்துக்கு 2009 ஒரு கூட்டம், 2006 ஒரு கூட்டம், 9 ஒரு கூட்டம் திரண்டதோ அந்த மாதிரி சீமானுக்கு இப்படி கூட்டம் திரளது. மக்கள் தான் தீர்ப்பளிக்கணும், தேர்தல் முடிவு தான் அதை சொல்லணும். இன்னும் 20 நாட்கள் இருக்கிறது தேர்தலுக்கு.
களத்தில் இந்த 20 நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம்? களத்தில் என்ன என்ன பொறுத்தவரை 5 லீடர் தான். 2 பேர் கட்சி பலம் கூட்டணி பலத்தோட ஸ்டாலின் இருக்கிறாரு. கருணாநிதியோட ஸ்டாலின் பல சாதனைகளை செய்திருக்காரு. ஸ்டாலினை நான் குறைச்சி மதிப்பிடவே மாட்டேன். 24 MPக்களை வந்து கருணாநிதி பெறலை. அதிமுக ஆரம்பித்த பிறகு ஸ்டாலின் பெற்று காட்டியிருக்கிறாரு. 33% ஓட்டை ஸ்டாலின் பெற்றுட்டாரு. கூட்டணி கட்சிகளை வந்து 25 சீட்டுக்கு காங்கிரஸை கண்டெய்ன் பண்ணிட்டாரு. கருணாநிதியால் முடியலை. பாமகவை 7 MP தொகுதியிலையும் தோக்கடிச்சு காட்டியிருக்காரு. இது கருணாநிதி செய்யாத சாதனை. கருணாநிதி செய்யாத பல சாதனைகளை ஸ்டாலின் செய்திருக்காரு. புள்ளி வரத்தோடையும் தரவோடையும் பேசணும். நானே கருணாநிதி 80ல் வெற்றி பெற்றார்னு சொன்ன போது தான் உணவே அறந்தினேன். ஸோ நம்ம உண்மை நிலைமை அதுக்காக நம்ம சொல்ல தேங்கக்கூடாது. எமர்ஜென்சி ஏற்றவரும் கருணாநிதி ஆதரிச்சு வந்தானா? அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. கருணாநிதியோட சில சிறப்புகளையும் தனித்தன்மையும் உதாரணத்தோடு சொல்கிறேன். அதே மாதிரி கருணாநிதியை ஸ்டாலின் மிஞ்சிட்டாருங்கிறதையும் நான் ஆணித்தரமாக நான் சொல்ல தயங்க மாட்டேன். ஸ்டாலின் கருணாநிதியை மிஞ்சிட்டார், அதுக்கு வந்து ஆதாரத்தோடு தான் சொல்கிறேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஸ்டாலின் வந்து கூட்டணி பலத்தோட ஒரு திமுக என்ற பலத்தோட கருணாநிதிக்கு இமேஜ் கருணாநிதி மகன் என்ற பாசிட்டிவால் அது கருணாநிதி பெரிய ப்ளஸ்ஸு. ஸ்டாலின் பெரிய ப்ளஸ் கருணாநிதிக்கு மகங்கிறது அந்த பலத்தோட களத்துக்குள்ளே ஸ்டாலின் நிற்கிறாரு. அவர் வந்து மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அதை தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலில் நிற்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி இன்னா போயிடுவார், அண்ணா போயிடுவார், 3 நாளில் போயிடுவார், 4 நாளில் போயிடுவாருங்கிற சூழ்நிலையில் ஒரு நிலையான ஆட்சியை கொடுத்துருக்கிறாரு. அதற்கு பிறகு 7.5% வேளாண் மண்டலம் அவரால் முடிஞ்ச அளவில் வந்து இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் தன் லீடர்ஷிப்பை காப்பாற்றுறதுக்கு சசிகலா உள்ள விடலை. சசிகலா உள்ள விட்டுட்டுப்பாருன்னா எடப்பாடி லீடர்ஷிப்பே போயிருக்கோம். ஸோ லீடர்ஷிப்பில் எடப்பாடி குறியாக இருக்கிறாரா இல்லையா? சசிகலா உடலை பார்த்தீங்களா? விட்டா வந்து சசிகலாவுக்கு இதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லீடர்ஷிப்பை காப்பாற்றி 10.5% அந்த பிரித்து தான் ஒரு லீடரான நின்று அவர் தன்னோட ஃபார்ச்சூன்ஸை அவர் பார்க்குறாரு. மற்றபடி நான் கமலஹாசன், தினகரன், சீமானை பற்றியெல்லாம் போதுமான அளவு பேசிட்டேன். மிக்க நன்றி சார், உங்களுடைய நேரம் ஒதுக்கி அரசியல் பார்வைகளை முன்வைத்ததற்கு.